ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் மந்த்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்பைசியஸ்ட் மிளகாய்க்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அந்த மிளகாயோட பேர் டல்லை குர்சானி. இது சிக்கிம் மாநிலத்தில் விளையக்கூடிய ஒரு மிளகாய். இதுக்கு தான் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இந்த 2020 தமிழ்நாட்டில் எதுக்குன்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் நெட்டி, அரும்பாவூர், உட்காவிங்ஸ், கோயில்பட்டி, கடலை மிட்டாய். இந்த 2020 நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த துறைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், தமிழில் உடலியல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. இந்த நோபல் அவார்டை மூணு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாவே ஜே ஆல்டர், மைக்கேல் ஹாங்டான் அண்ட் சார்ல்ஸ் எம் ரைஸ். இந்த மூணு பேரும் இந்த அவார்டை எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா, ஹெப்படைட்டிஸ் சின்ற வைரஸை கண்டுபிடிச்சதுனால. இது தமிழில் கல்லீரல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஹெப்படைட்டிஸ்னா லிவரில் இருக்கிற செல்ஸ்க்கு பாதிப்பு ஏற்பட்டு அதை அடுத்து அதில் ஒரு வீக்கம் ஏற்பட்டு அது ஜாண்டிஸாவோ கேன்சராகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெப்படைட்டிஸில் மொத்தம் 5 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஏ, பி, சி, டி, இ வரைக்கும் இருக்குது. இதில் பியும் சியும் தான் ரொம்ப சிவியரான டிசீஸை. இதில் இந்த ஹெப்படைட்டிஸ் சின்றது இன்ஃபெக்டட் பர்சன் பிளட் மூலயமா டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு டிசீஸ். இதை தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் எதனால் வருதுன்னா, இன்ஃபெக்ஷனால் வரும், எதாவது ட்ரக் எடுத்துக்கிறதுனால வரும், ஆல்கஹாலிக் பர்சனுக்கு வரும், அப்புறம் ஆட்டோ இம்யூனோ டிசீஸாலையும் வரும். அடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஹெலிசா ஹெலின்ற உமன் கிரிக்கெட் பிளேயர் எம்எஸ் டோனியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு உமன் விக்கெட் கீப்பர். இது வரைக்கும் நடந்த T20 கிரிக்கெட்லேயே, அது மென்கான கேமாக இருந்தாலும் சரி விமென்கான கேமாக இருந்தாலும் சரி, இவங்க அதிக விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அதாவது எம்எஸ் டோனியோட விக்கெட் ரேங்கை இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்போ இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியாவில் தான் T20 கிரிக்கெட்டில் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து புதுச்சேரி ஏர்போர்ட் கம்ப்ளீட்டாக சூரிய மின்சக்தியால் இயங்குதுன்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சட்டபூர்வமான அமைப்பு. இதோட ஆக்ட் வந்து 1994. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அவியேஷன், அதாவது விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் கீழே செயல்படுது. இவங்க லிமிட்ல இருக்கிற ஏர்போர்ட்லேயே புதுச்சேரி ஏர்போர்ட் தான் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் முழுசாக சூரிய மின்சக்தியால் இயங்குது. இந்த புதுச்சேரி ஏர்போர்ட்டில் மொத்தம் 500 கிலோவாட்க்கு சோலார் பவர் பேனலை செட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா தினமும் 2000 யூனிட் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுது. இந்த யூனிட் கரண்ட் வந்து இந்த மொத்த ஏர்போர்ட்டுக்குமே தேவையானதை விட அதிகமாகவே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சோலார் பவர் பிளான்ட்டை 2nd அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே ஃபுல்லாக சூரிய மின்சக்தியால் இயங்குகிற ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். இது 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து போன்கோ சாகர்ன்ற நேவல் எக்ஸசைஸு பே ஆஃப் பெங்காலில் நடந்தது. இந்த போன்கோ சாகர் எக்ஸசைஸ் வந்து எந்த நாட்டுக்கு இடையில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் அண்ட் இந்தியா. இந்த எக்ஸசைஸ் வந்து 2nd எடிஷன். இதுக்கு முன்னாடி 1st எடிஷன் வந்து இதே அக்டோபர் மந்தில் தான் பே ஆஃப் பெங்காலில் நடந்தது. ஸோ இது வந்து இருதரப்பு நாடுகளுக்கும் நடந்த கடற்படை கூட்டு பயிற்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸசைஸை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நாடுங்க இதில் இன்வால்வ் ஆகுது, இன்னொன்று இந்த எக்ஸசைஸ் வந்து நேவல் எக்ஸசைஸா, மிலிட்ரி எக்ஸசைஸா, இல்லை ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ்னு முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம். இந்த வாரம் நம்ம எப்பத்துலேருந்து கடைப்பிடிக்கிறோம்னா, அக்டோபர் 4 அக்டோபர் 10 வரைக்கும். இந்த வாரம் யார் கடைபிடிக்கிறாங்கன்னா, UNO தான் December 6, 1999 கடைபிடிக்கிறாங்க. இந்த வாரத்தை நம்ம எதுக்காக கடைபிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி சார்ந்த ரெண்டு முக்கியமான நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் கடைபிடிக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, October 4, 1957 ஃபஸ்ட்டு ஹியூமன் மேட் சேட்டலைட்டை ஸ்மட்னிக் 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து October 10, 1967 அப்போது அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டின்னு ஒரு உடன்படிக்கையை சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் இந்த வாரத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து அசாம் சீஃப் மினிஸ்டர் கிரிட்டயாக்டா அப்படின்ற ஒரு ஆன்லைன் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க.
ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ஆன்லைன் மூலயமா பென்ஷன் வழங்குறதுக்கும் அந்த பென்ஷனை கண்காணிக்கிறதுக்கும் இந்த ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைஸ் 2020 ஒரு மாநாடு இப்போ இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடக்கி வச்சிருப்பாங்க. இது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா நடக்கிற மாநாடு. எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தமிழில் செயற்கை நுண்ணறிவு, இந்த டெக்னாலஜியோட முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த டெக்னாலஜி இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு இந்த கான்ஃபரன்ஸ் மூலயமா தெரியப்படுத்துகிறாங்க. இது முன்னாடி ஜூன் மந்தில் ஜூன் 2nd அன்னைக்கு மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அடுத்து இந்தியா சைனா பார்டரில் போர் பதற்றம் இருக்கிறதுனால எந்த நிலையிலுமே இந்தியா தயாராக இருக்கணுன்றதுனால நிறைய மிசைலை லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் சௌரியா இந்த மிசைலை ரீசண்டாக ஒடிசான்ற பலசூர் டிஸ்ட்ரிக்டில் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த ஏவுகணை வந்து 800 கிலோமீட்டர் தாண்டியும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குது. இது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல். ஏற்கனவே ஹைப்பர்சோனிக் மிசைல்னால் என்னென்னு பார்த்தோம். இது சவுண்டை விட 5 மடங்கு வேகமாக பாயக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஏவுகணை வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இது கூடவே பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் மிசைலை நம்ம டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சூப்பர்சோனிக் மிசைல்னால் என்னென்னா 400 கிலோமீட்டரையும் தாண்டி அட்டாக் பண்ணுற ஏவுகணையை தான் சூப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அடுத்து லேசர் மூலயமா இயங்குகிற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உலக வாழ்விட நாள், இங்கிலீஷில் வேர்ல்டு ஹேபிட்டட் டே. இது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மந்தில் 1st மண்டே அப்போது செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் அக்டோபர் 5 அன்னைக்கு கடைபிடிச்சிருக்கோம். இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் ஃபார் ஆல், எ பெட்டர் அர்பன் ஃபியூச்சர். இந்த நாளை யுனைடெட் நேஷன் தான் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. இந்த நாளை நம்ம எப்போ கடைபிடிக்கிறோம்னா அக்டோபர் 5 அன்னைக்கு தான் கடைபிடிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் லீடிங் இன் கிரைசிஸ், ரீஇமேஜினிங் தி ஃபியூச்சர். இந்த நாளை 1994 யுனெஸ்கோவும் ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனும் கடைபிடிக்கிறாங்க. அடுத்து பாதஸ்ரீ அபிஜன். இந்த திட்டத்தை யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ரோடு ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அந்த ஸ்டேட்டில் இருக்கிற 12,000 கிலோமீட்டர் ரோடுகளை ரிப்பேர் பண்ண இருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலயமா. அடுத்து புக் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ புக்கே ஆஃப் ஃப்ளாஸ். இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னா டாக்டர் கிருஷ்ண சாக்சேனா. இவங்க தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே 1st உமன் PhD பட்டம் வாங்கினது. இவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.